பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த தேவாதி தேவனை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவோ ஏமாற்றங்கள், எவ்வளவோ தடுமாற்றங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போயிருந்திருக்கலாம், தீமை சூழ்ந்திருக்கலாம். அத்தனை தீமையும் தேவன் நன்மையாய் மாற்றினாரே. எவ்வளவு அருமையான தேவன். அதனால தானே யோபு துதித்தானா, இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க வைத்திரே ஸ்தோத்திரம் என்று. அதை பற்றியதான ஒரு பாடலை பாடி தொடர்ந்து தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்கப் போகிறோம். சேர்ந்து பாடலாமா? வாருங்கள், இணைந்து பாடுவோம். இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். நெருக்கத்தின் நேரத்தில் எல்லாம் நெருங்கி வந்து உம்மை துதிப்பே, இன்னும் நெருங்கி வந்து உம்மை துதிப்பே. இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். எதிராக இருந்தாலும் இயேசு என் பக்கம் உண்டு ஸ்தோத்திரம். எல்லாமே எதிராக இருந்தாலும் இயேசு என் பக்கம் உண்டு ஸ்தோத்திரம். அவரில் அன்பு கூறும் எனக்கு எல்லாமே நன்மையாய் மாறிடும். இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், என்னை துதிக்க செய்தி ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளில் கூட இருந்தவரே, கண்ணின் மணி போல காத்தவரே, நன்மை செய்தவரே,
இன்றைக்கும் யாரெல்லாம் உம்மை உயர்த்தி துதித்து மகிமைப்படுத்தினார்களோ அத்தனை பேர் மேலும் இப்பொழுது ஒரு வெளிச்சம் உதிப்பதாக. ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதால் பழையன ஒளியிட்டும் புதிய காரியங்களை செய்து உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதியும் வீடுகளில் ஒரு வல்லமை இறங்கட்டும், இருள் நீங்கட்டும், சமாதான நதியைப் போல ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 56:8 நாம் வாசிக்கிறோம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்தே இருக்கிறீர் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் தன் நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்து அவன் ஜெபிக்கிறான். என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? என் அலைச்சல்களை பற்றி யார் அறிந்திருக்கிறார்கள்? அதை யார் புரிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பாருங்கள், என் அலைச்சல்களை எல்லாம் மனிதர்கள் அறிந்திருக்கிறார்களோ புரிந்து கொண்டிருக்கிறார்களோ தெரியாது ஆண்டவரே, என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய அலைச்சல்களையும் என்னுடைய பாடுகளையும் நீர் அறிந்தே இருக்கிறீர். என்னுடைய கண்ணீரை எல்லாம் உம்முடைய துருத்தியில் வையும், என்னுடைய கண்ணீர் எல்லாம் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நினைக்கிறோம் நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் எங்கோ தரையில் விழுந்து விடுகிறது போல நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் ஆண்டவர் கணக்கில் வைத்து ஒவ்வொன்றுக்கும் அவர் ஏற்ற நேரத்தில் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீர் ஒன்றும் வீணாவதே இல்லை. அதனால்தான் வேதத்தில் வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் மகிழ்ச்சியான பதிலை, அறுவடையை நமக்கு தருவார். நம்முடைய கண்ணீர் எல்லாம் வீணாகவில்லை. கண்ணீர் எல்லாம் ஆண்டவருடைய துருத்தியில் வைக்கப்பட்டு கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கண்ணீருக்கு பதில் கட்டாயம் வரப்போகிறது. உங்கள் அலைச்சல்களை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் போராட்டங்களையும் உங்கள் கண்ணீர்களையும் உங்கள் துயரமான பாதைகளையும் அவர் அறிந்தே இருக்கிறார். சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த கண்ணீர்களுக்கு கட்டாயம் ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். காரணம், அந்த கண்ணீர் எல்லாம் அவருடைய கணக்கில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீர்களுக்கு பதில் செய்வார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய அலைச்சல்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர், எங்கள் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறவர், இப்பொழுது யாரெல்லாம் என்னுடைய கஷ்டத்தை அறிந்திருக்கிறவரே, என் கண்ணீரை அறிந்திருக்கிறவரே, என் வேதனைகளை புரிந்திருக்கிறவரே, என் கண்ணீர்களை எல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறவரே, எனக்கும் உதவி செய்யும், என் அலைச்சல்களையும் நீக்கி எனக்கும் ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் அதன் காரணத்தையும் அறிந்திருக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, அவர்கள் கண்ணீர் வடிக்கிற காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து, ஆண்டவரே, அவர்கள் கண்ணீர் துளிகள் உம்முடைய கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறதை நிரூபித்து அவர்களுக்காக நியாயம் செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எதற்காக அவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு நன்மை இப்பொழுது நடக்கட்டும். ஆச்சரியமான பதில்கள் அவர்களுக்கு வரட்டும். அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கும் சொல்லுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.